வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்குபேட்டர் தான் பார்க்க போகிறோம். வான்கோழி முட்டை அடை வச்சுருக்கிறது இங்கே பாருங்கள். கருலாம் கூடிடுச்சு 8 முட்டையுமே. ஆனால் கரண்ட் வந்து ஒரு ஃபுல் டே வந்து ஷெடூன் போல் இருக்குது. அன்றைக்கி நான் சரியாக கவனிக்கலை, ஏன்னா ஷெடூன் வந்து எப்பயுமே மெசேஜ் வரும். இந்த தடவை வந்து நான் சரியாக பார்க்கல, அதனால தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா செக் பண்ணி பார்த்தேன். ஆனால் கரு எல்லாம் உயிரோடு தான் இருக்குது. இருந்தாலும் வந்து 100% பொறிக்குமா அப்படிங்கிறது வந்து தெரியல. கமெண்ட்ஸில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, இது வந்து இன்குபேட்டர் இல்லை, ஒரு அட்டைப்பெட்டி அப்படின்னு. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வந்து அட்டைப்பெட்டியாக இருக்கலாம், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது இன்குபேட்டர் தான். இதில் வந்து இப்போ 10 நாட்டுக்கோழி குஞ்சுகள் பிறந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து மேலே இருந்த முட்டையை எடுத்துகிட்டு வந்து வச்சேன், அதில் 2 குஞ்சு பொறிச்சுது, அதையுமே கூண்டில் விட்டுட்டேன். ஏன்னா எல்லாமே உன்னோட ஒன்று பழகுனா அடுத்தடுத்து வந்து கொத்திக்கிற பிரச்சனைகள் இருக்காது அப்படிங்கிறதுனால எடுத்துகிட்டு போய் விட்டுட்டேன். என்கிட்டயும் இன்குபேட்டர் இருக்குது, இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய இன்குபேட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இன்குபேட்டர் இல்லாமல் இல்லை, என்கிட்ட இன்குபேட்டர் இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு முட்டைகள் இல்லை இப்போ. அதனால் இவ்வளோ பெரிய இன்குபேட்டரில் வந்து நம்ம கரண்ட்டு எல்லாமே ஃபேனு எல்லாமே ஓடும், அதனால் கரண்ட்டு பில் வேஸ்ட்டாக தானே ஆகும். அதனால தான் நான் வந்து குட்டியாக ரெடி பண்ணது தான் இந்த இன்குபேட்டர், சரிங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் இது இன்குபேட்டராக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது இன்குபேட்டர் தான். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற இன்குபேட்டர் ஆல்ரெடி. இந்த குட்டி இன்குபேட்டர் வந்து நானாக ரெடி பண்ணது, சரிங்களா? அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்குபேட்டராக இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது என்னோட தவறு கிடையாது, உங்களோட விருப்பம் தான். நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் 3 நாட்டுக்கோழி முட்டை இருக்குது. நெக்ஸ்ட்டு 8 முட்டை இருக்குது. வான்கோழி முட்டை கண்டிப்பாக பொறிச்சு வரும் அப்படின்னு நான் காத்துட்ருக்கேன், கண்டிப்பாக பொறிச்சு வரும். இதை வளர்த்து எடுத்து தான் கேட்குறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மாத குஞ்சுகளாக கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்க, எந்த அளவுக்கு வந்து பொறிச்சு வரும் அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியாது. ஏன்னா கரண்ட் வந்து இப்போ அடிக்கடி கட் ஆகிட்டே இருக்குது, என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆனாலும் வந்து வெப்பநிலை வந்து சூரியன் ரொம்ப அதிக ஜாஸ்தி வெப்பம் இருக்கிறதால ரூம் டெம்பரேச்சரே வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகுது. ரூம் டெம்பரேச்சர் கரெக்டாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து நம்ம கரண்ட் இருக்கும்பொழுது வந்து சரியான முறையில் உயிரோடு இருக்கும் முட்டைகளுக்குள்ளே இருக்கிற கரு. ஆனால் ரூம் டெம்பரேச்சர் வந்து எந்தளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. இருந்தாலும் பரவாயில்ல, கரெக்டாக தான் இருக்குது, சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. குஞ்சு பிறந்ததும் அடுத்தது அந்த பதிவை ஷேர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.